எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஏசி கிச்சன். இன்னைக்கு ஏசி கிச்சன்ல ஒரு ஈஸியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண நான் ஒரு பேன் வச்சிருக்கேன், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோம் நம்ம, எனி குக்கிங் ஆயில். இப்போ இதில் வந்து வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சாம்பாருக்கெல்லாம் கட் பண்ண வேண்டிய இந்த மாதிரி வதக்கினா இந்த குழம்பெல்லாம் போடும். இப்போ நம்ம இதில் வந்து லைட்டாக உப்பு போடுவோம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு அந்த குழகுழப்பெல்லாம் போய் உங்களுக்கே தெரியும். பாருங்க, முதல்ல நம்ம போடும்போதும் குழகுழான் இருந்தது. அந்த குழகுழப்பெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு நான் ஒரு முக்கால் லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். திக்கு தயிர் ரொம்ப பிடிக்கல, நைட்டு உர ஊற்றின தயிர். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. பாருங்கள் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சியில் விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த ஃப்ரெஷ் தயிர் ரொம்ப பிடிக்கக்கூடாது, நார்மலான தயிர் நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி எப்படி இருக்கு பாருங்கள், திக்காக இருக்குது. பாருங்கள் மோர், இந்த மோர் தான் நம்ம ஊற்றி குழம்பு பண்ண போகிறோம். இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், பேஸ்டிக்கான பேன் வைங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் சீரகம், பாருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. ஒரு மூணு வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணது, நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கறிவேல், நம்ம தேங்காய்லாம் ஊற்றாமல் ஈஸியாக இந்த மோர் குழம்பு பண்ண போகிறோம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா நம்ம கால் டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து இந்த மோர் இருக்குது பாருங்க, அடிச்சுட்டு அந்த மோர் அப்படியே இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க, கொதிக்க விடக்கூடாது. நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க கேஸை, ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மோர் வந்து பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுருவோம், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ திக்கு மோர் குழம்பு நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து இது மஸ்ட் இது போட்டே ஆகணும், ஒரு அரை டீஸ்பூன் சுகர், எனி சுகர். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், வெல்லமோ சர்க்கரையோ கல்கண்டோ ஏதோ ஒரு ஸ்வீட்டு நம்ம போடணும். போட்டுட்டு உப்பு பார்ப்போம், உப்பு கொஞ்சம் தேவைக்கு உப்பு. வெண்டைக்காயில் தான் உப்பு போட்டிருக்கோம், ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், கொதிக்க விடக்கூடாது. நம்ம இந்த மோரை வந்து கொதிக்க விடாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த வறுத்து வச்ச வெண்டைக்காய் அப்படியே இதை போட்டுருங்க, போட்டு நல்லா வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, இதில் அந்த ஆவியிலே வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரும்போதும் இறக்கணும். நம்ம அப்படியே இருங்க, சூப்பராக இருக்குது. உப்பு காரம் இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மோர் குழம்பு பாருங்க, தேங்காய் பருப்பு இதெல்லாம் அரைக்காமலே மோர் குழம்பு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்க. இது பாருங்க, கொதி வரக்கூடாது, கொதிக்க விடாமல் அதுக்கு தான் இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி, சர்வ் பண்ணால் நம்ம இது பண்ணலாம். பாருங்க இந்த மோர் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் அரைச்சி பண்ணுற மாதிரியே ரொம்ப திக்காகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நம்ம மோர் குழம்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்காத மோர் குழம்புனே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.